ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசுலேருந்து வெளிவந்த ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தகவல் என்னென்னா, மத்திய அரசு அறிவிக்கும் விழாக்கள் முக்கிய நாட்களை பள்ளி கல்லூரிகளில் கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. நாடு முழுவதும் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய அரசிடம் இருந்து பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன. ஒரு மாநில அரசின் பட்டியல கல்வித்துறை இருந்தாலும் மத்திய அரசின் உத்தரவுகளை பின்பற்றாவிட்டால் மத்திய நிதியுதவி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி மத்திய அரசு அறிவிக்கும் விழாக்கள் மற்றும் முக்கிய நாட்களை பள்ளி கல்லூரிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் மத்திய அரசு அறிவித்த இந்திய அரசியலமைப்பு சட்டநாள், ஃபிட் இந்தியா இயக்கம், காந்தி பிறந்தநாள் ஆகியவற்றை நடத்தியதை குறித்து ஒவ்வொரு பள்ளியும் பாத்தீங்கன்னா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் பாத்தீங்கன்னா புத்தாண்டு முதல் தேதியில் இருந்து 12 மாநிலங்கள் அமலுக்கு வந்துள்ளதா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா, கோவா, மத்திய பிரதேசம், திரிபுரா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள்ல இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அமலுக்கு வந்திருக்கு. இந்த மாநிலங்களில் வாழும் மக்கள்லாம் எந்த மாநிலத்திலையும் எந்த ரேஷன் கடையிலையும் பொருட்களை வாங்கி பயன்பெறலாம் தெரிவிச்சிருக்காங்க. வேலை தொழில் காரணமா அடிக்கடி இடமாறும் கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்களை இதற்காக முகவரியை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அனைத்து மாநிலங்களும் படிப்படியா ஜூன் மாசத்துக்குள்ள ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் அமல்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தகவல் என்னன்னா, பேட்டரி வாகனங்களை சார்ஜ் செய்ய 2636 மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்க பேட்டரி வாகனங்களை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, பேட்டரி வாகனங்களை இயக்குவதற்கான சார்ஜ் மையங்களை அமைக்க புதிய கொள்கையை வந்து மத்திய அரசு கடந்த ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் கட்டமா குறைஞ்சபட்சம் 40 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பெரிய நகரங்கள்ல பேட்டரி சார்ஜர் மையங்களை பொதுமக்கள் வசதிக்காக அமைக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி தமிழ்நாட்டில் 256 இடங்கள்ல பேட்டரி வாகனங்களுக்கு சார்ஜ் மையங்கள் அமைக்க மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. சென்னையில 141 இடங்கள், கோவையில் 25, மதுரையில 50, வேலூர்ல 10, சேலத்துல 10, ஈரோட்ல 10, தஞ்சாவூர்ல 10, ஆக மொத்தமா தமிழ்நாட்டில் 256 இடங்கள்ல பேட்டரி வாகனங்களை சார்ஜ் செய்யும் நிலையங்கள் வரப்போகுது. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டை வேற லெவலில் கொண்டு செல்ல மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. 23 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மாற்ற போகும் சென்னை டு கன்னியாகுமரி தொழில் வழி மேம்பாட்டு சாலைக்கு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. விரைவில் இத்திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது. தமிழ்நாட்டில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருது. மொத்தம் 2,56,61,847 வாகனங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை 2,15,86,810 ஆகும். இது மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை சுமார் 82% ஆகும். ஒரு ஆண்டில் மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10-14% அதிகரித்து வருது. இதனிடையே துறைமுகம் விரிவாக்கும் புதிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருது. இதனால் போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த சாலை விரிவாக்கம் பணிகளும் நடைபெற்று வருது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை தொழில் வழித்திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இதன் மூலமா தமிழ்நாட்டில் முக்கிய துறைமுகங்கள், விமான நிலையங்கள், தொழில் நகரங்கள் இணைக்கப்படும். இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள் பயன்பெறும் தெரிவிச்சிருக்காங்க. கிழக்கு கடற்கரை தொழில் வழித்தடம் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 13 மாநில நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்கான பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி திருச்செந்தூர் டு அம்பாசமுத்திரம், மேலூர் டு காரைக்குடி, தஞ்சாவூர் டு மன்னார்குடி, கும்பகோணம் டு மன்னார்குடி, கும்பகோணம் டு சீர்காழி, திருச்செங்கோடு டு ஈரோடு, செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம், செய்யூர் டு போலூர், விருதாச்சலம் டு உளுந்தூர்பேட்டை, கடலூர் டு மடப்பட்டு உள்ளிட்ட ஊர்களுக்கு இடையே உள்ள சாலைகள் மேம்படுத்தப்படும். இந்த சாலையில் கனரக தொழிற்சாலைகள், ஐடி என்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இடம்பெறும். தமிழகத்தில் உள்ள 23 மாவட்டங்கள் வளம் பெறுவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்த போறாங்க. இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல், விருதுநகர், தேனி ஆகிய பகுதிகளில் சாலை போக்குவரத்து மேம்படுவதோடு ரயில் விமான போக்குவரத்து விரிவடையும். மேலும் இப்பகுதியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையும் நீங்கும் சொல்லியிருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள இந்த திட்டமானது முழுமையா செயல்பாட்டுக்கு வந்தால் தென் தமிழகத்தில் உள்ள பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் தொழில் பொருளாதார ரீதியா மேம்பாடு அடையும். நெக்ஸ்ட் தகவல் என்னன்னா, மத்திய அரசின் புத்தாண்டு கேலண்டர்ல மாமல்லபுரம் காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ கேலண்டரை வெளியிடுவாங்க. அதன்படி நடப்பாண்டுக்கான கேலண்டர் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க.
சொல்றாங்க. அதுல பல்வேறு படங்கள் இடம்பெற்றிருக்கு. மத்திய அரசின் திட்டங்கள், மக்களை ஊக்கப்படுத்த வாசகங்களும் இடம்பெற்றிருக்கும். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை குறிக்கும் வகையில் மாமல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. மேலும் பிரதமர் மோடி சீன அதிபருடன் மாமல்லபுரத்தில் சுற்றுப்பயணம் சென்ற போது கடற்கரையில் உலாவும் காட்சி மற்றும் அவர் வேட்டி சட்டையில் இருக்கும் முழு படக்காட்சி இவை எல்லாம் கேலண்டர்ல இடம்பெற்றிருக்கு. மத்திய அரசிலிருந்து வெளிவந்த எந்த தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.